ஹை வியூவர்ஸ், நம்ம இப்போ கனெக்டான் வெப்சைட்டில் பாஸ்வேர்ட் போட்டேன், நிறைய பேருக்கு ஓப்பன் ஆக மாட்டேது, ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் ஆகலைன்னு சொல்கிறேங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றது சொல்கிறேன். ஸோ நார்மலாக உங்கள் கூகுளில் இருக்கிறோம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் போயிட்டு www.connecton.in டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ கீழே connecton.in இருக்குல்ல, ஸோ அதை கொடுங்க. கொடுத்துட்டு மேலே இந்த லாக் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி யூசர் லாகின் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் என்னவோ ஸோ அதை கொடுங்க. நான் வந்து என்னோடய யூசர் ஐடி கொடுக்குறேன், 8220174. ஸோ என்னோடய யூசர் ஐடி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு பாஸ்வேர்ட்லேயும் வந்துட்டு என்னோடய பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். ஸோ கொடுத்து நான் லாகின் கொடுக்குறேன்னும் போது எனக்கு லாகின் ஆகலை, இன்வேலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட், ஸோ இந்த மாதிரி வருது, காண்டாக்ட் யுவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு மேபி அந்த பாஸ்வேர்ட் டைப் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு தப்பாக கொடுத்துருக்கலாம், மேபி கேபிட்டலுக்கு பதில் ஸ்மாலு இல்லை ஸ்பேஸு ஏதாவது ஒரு நம்பர் சேர்த்து கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம். ஸோ அப்போதைக்கு நீங்கள் ஒன்ஸ் இங்கே கீழே ஷோ பாஸ்வேர்ட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஷோ பாஸ்வேர்ட் கொடுத்து சப்போஸ் தப்பாக இருந்தது, இல்லை நான் பாஸ்வேர்ட் கரெக்டாக தான் கொடுக்குறேன் எனக்கு தப்பாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்க பாருங்கள் லாகின்க்கு கீழே. ஸோ அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு இங்கே மொபைல் நம்பருன்ற இடத்துல நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ நான் வந்து என்னோடய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுக்குறேன், 8220182017. ஓகே ஓகே, என்னோடய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பக்கத்துலேயே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுக்குறேன். ஸோ யுவர் பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர். ஸோ என்னோடய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்திருக்கணும் அதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் மேலே கனெக்டான பாஸ்வேர்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு ஸோ யுவர் பாஸ்வேர்டு இஸ் என்னோட மொபைல் நம்பரே வருது, 8220174491. ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு இஸ்ன்றதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது என்ன பாஸ்வேர்டுன்றதை நீங்கள் ஒன்ஸ் அகைன் திரும்பவும் பார்த்துக்கிட்டு அகைன் அந்த வெப்சைட்டில் போங்க. கனெக்டான வெப்சைட்டில் போய்ட்டு திரும்பவும் லாக் சிம்பிள் கொடுங்க. ஸோ லாக் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஸோ யூசர் நேம் என்னவோ அதை கொடுங்க. பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கனாலே ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் சேவில் வச்சுருக்கிறதுனால எனக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னன்றதை கரெக்டாக கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.